தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் 1,88,8,00,000 ரூபாய் அமைக்கப்பட்டுள்ள பூம்புகார் மெய்நிகர் தோட்ட விற்பனை நிலையம் மற்றும் மெய்த்தோற்ற கைபேசி செயலியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். தமிழக கைவினைஞர்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை வாடிக்கையாளர்கள் எந்த இடத்திலிருந்தும் முப்பரிமாண முறையில் பார்க்க முடிவதோடு எளிதாக உலக அளவில் சந்தைப்படுத்தவும் இவை உறுதுணையாக இருக்கும். மேலும் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் 1,86,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஓட்டுநர் தேர்வு தளத்துடன் கூடிய மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக கட்டிடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொல்லியல் துறை சார்பில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் கோட்டை, தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மனோகரா நினைவுச் சின்னம், நாகை டச்சுக்கல்லறை ஆகிய 3 நினைவுச் சின்னங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.